அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக நம்ம வீடியோக்கள் பதிவிட்டே வரோம். டிஎன்பிஎஸ்சி மட்டுமல்லாது தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களில் உள்ள அரசு வேலைவாய்ப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்டில் இந்து சமய அறநிலையத்துறை மூலமாக வெளியான ஒரு மிக முக்கியமான வேலைவாய்ப்பு அறிவிக்கை தான் கன்னியாகுமரி மாவட்ட கோயில்களினுடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஸ்ரீ தேவி குமரி மகளிர் கல்லூரியில் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அப்புறம் டைப்பிஸ்ட்டு, ஸ்டோர் கீப்பர், ஓஏ, ரெக்கார்ட் கிளார்க், லைப்ரேரியன், இவங்களை இந்த மாதிரி லேபர்டரி அசிஸ்டண்ட், இந்த மாதிரி போஸ்ட்டுக்கான விண்ணப்பம் பண்ணக்கூடிய அறிவிப்பு வழியாக இருக்குது. அதை குறித்து பார்க்குறது தான் இந்த பதிவு. ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்தை சுற்றி உள்ள உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை பற்றி ஷேர் பண்ணுங்கள். இந்த பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து முழுக்க முழுக்க இந்து சமய, அதாவது இந்து சமயத்தை மட்டும் அந்த மாதிரி தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நம்மளுடைய கன்ஃபார்ம் போஸ்ட்டு, டெம்பரரி போஸ்ட்டில் கன்ஃபார்ம் போஸ்ட்டு. ஸோ பெர்மனன்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்ட்டுக்கு வந்து பணிநியமனம் செய்ய யூசிஜி பல்கலைக்கழக விதிகளின்படி என்ன தகுதியோ அது குறித்து அவங்கள்ட்ட வந்து விண்ணப்பிக்கலாம். இது ஓன்லி ஜென்ஸும் கிடையாது, ஏன்னா இது உமன்ஸ் காலேஜினால் உமன்ஸுக்கு மட்டும்தான் விண்ணப்பங்கள் வர வைக்கப்படுகின்றன. உரிய கல்வி சான்று மற்றும் ஜாதி சான்று நாங்களோட நீங்கள் என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ், அவங்களுடைய 10th 12th யூஜி பிஜி கம்யூனிட்டி, உங்கள் எல்லா சர்டிஃபிகேட்டையும் எடுத்து நீங்கள் வந்து செயலர் ஸ்ரீ தேவி குமரி மகளிர் கல்லூரி குளித்துறை 629163 அந்த இதுக்கு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும். என்றைக்கு உள்ள அப்படின்னா, ஜனவரி அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் 4th 4ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிடணும். ஸோ அந்த ஏற்கனவே நம்மளுடைய இந்த அறிவிப்பு குறித்து 10/1 அதாவது இந்த வருஷம் 1st மாதம் வேலைவாய்ப்பு அறிவிக்க வழியாக இருக்குது பேப்பரில், ஆனால் அது வந்து என்ன பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ வழியாக இருக்கிறது இதுதான் வந்து ரியல். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தம் 4 ப்ரொஃபஸர் போஸ்ட் இருக்குது. அது ஒன்று வந்து ஜுவாலஜி, அது வந்து காமனாக விடுறாங்க, ஜென்ரலில் விடுறாங்க. அடுத்து வந்து 2வது போஸ்ட் வந்து மலையாளம், அது ஒரே போஸ்ட்டு, அது பிசியில் விடுறாங்க. அடுத்து 3 வந்து மேத்தமெட்டிக்ஸ், அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 போஸ்ட் இருக்குது, ஒன்று வந்து ஜென்ரல் டேனு, இன்னொன்று வந்து எம்பிசி. 4 வந்து என்ன இருக்குது, பாட்னி இருக்குது, அது ஒரே ஒரு போஸ்ட் இருக்குது, அது வந்து எஸ்சிக்கு விடுறாங்க. ஸோ மொத்தம் 5 போஸ்ட் இருக்குது உதவி பேராசிரியர் போஸ்ட்டுக்கு. கல்வித்தகுதி என்ன அப்படின்னா, அது வந்து யூஜிசி நவுன்ஸ் படி போட்டிருப்பாங்க. அப்போ ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு இப்போ கண்டிப்பாக பிஜி முடிச்சுருக்கணும், பிஜியை முடிச்சுட்டு செட்டு ஸ்லெட்டு நெட்டு இந்த மாதிரி எக்ஸாம் நம்ம நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அதுதான் அடுத்து பார்த்திங்கன்னா அப்படின்னா, இந்த கன்னியாகுமரி மாவட்ட கோயில் கட்டுப்பாட்டில் உள்ள தேவி குமரி மலை கல்லூரியில் பணியிடங்களுக்கு, அதாவது அந்த கல்லூரியில் ஆஃபீஸில் பணிபுரியக்கூடியவங்களுக்கு விண்ணப்பங்கள் வைக்கிறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பண்ணது முழுக்க முழுக்க லேடிஸ் தான் அப்ளை பண்ண முடியும், ஏன்னா அது வந்து ஏபி போஸ்ட்டு. இப்போ நாம் பார்க்குறது வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க போஸ்ட்டு. அது பார்த்திங்க அப்படின்னா, டைப்பிஸ்ட்டு ஒரு போஸ்ட் இருக்குது, அது எல்லாமே அப்ளை பண்ணி காமன் தான் அது. அடுத்து பண்டக காப்பாளர் அப்படின்னா ஸ்டோர் கீப்பர் போஸ்ட்டு ஒன்று இருக்குது, அதுக்கும் காமன் பிரிவு தான். அடுத்து ஆயுத உதவியாளர், மொத்தம் 3 போஸ்ட் இருக்குது, அது வந்து 1 வந்து ஜென்ரலுக்கு, 2 வந்து ஆயுத அருந்ததிய இருக்குது, அப்புறம் வந்து ஆயுதி அதாவது எஸ்சிஏவில் விடோ உமனுக்கு தான் அந்த கல்வி, பிஎஸ்டிஎம் வேறு, 3 வந்து எம்பிசிக்கு ஒரு போஸ்ட்டு. அடுத்து ரெக்கார்ட் கிளர்க்கு 2 போஸ்ட் இருக்குது, ஒன்று வந்து ஜென்ரலுக்கு, இன்னொன்று வந்து ஆயுதராவிடர் அருந்ததியர் பெண் ஆதரவற்ற விதவை அவங்களுக்கு. அடுத்து லைப்ரேரியன் போஸ்ட்டு 1 இருக்குது, அது காமன் போஸ்ட்டு. அடுத்து 6 வந்து லேபர்டரி அசிஸ்டண்ட்டு, சாரி ஓஏ அலுவலர், அது பார்த்திங்க அப்படின்னா 2 போஸ்ட் இருக்குது, அது ஒன்று வந்து ஜென்ரலுக்கு, இன்னொன்று வந்து நம்ம ஆயுதராவிடர் அருந்ததியர் அவங்களுக்கு. இதுக்கு வயது வரம்பு கழுத்து எல்லாமே தமிழ்நாடு அரசு என்ன விதியோ அதை பொறுத்து தான் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா,
டைப்பிஸ்ட்டுக்கு மட்டும் டென்த்து முடித்து தமிழ் இங்கிலீஷில் வந்து டைப்ரைட்டிங் போத்து எல்லாம் முடிச்சிருக்கணும், ஹையர் முடிச்சிருக்கணும். அதுபோல் அரசு தொழில்நுட்ப கல்வித்துறை நடத்தும் ஆபீஸ் ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி பண்டைய காப்பாளருக்கு டென்த்து பாஸு, ஆய்வகுதியாளருக்கு டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும். அப்போ ரெக்கார்ட் கிளார்க்கு, லைப்ரேரியன் எல்லாத்துக்குமே டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஓஏவுக்கு மட்டும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதுமானது. ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். இது குறித்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்றும் வரலை, இது மட்டும் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து நார்மலாக ஒரு ஃபார்மில் டைப் பண்ணி ஃபில்லப் பண்ணிவிட்டு உங்களுடைய டென்த்து டுவெல்த்து யூஜி பிஜி அப்புறம் உங்களுடைய எல்லா இதையும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தேன் சர்டிஃபிகேட் எல்லாமே கூட வச்சு நீங்கள் அனுப்பிச்சுருங்க. இன்னும் டைம் இருக்குது, ஸோ ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.